வெல்கம் வணக்கம் 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 மீனுடைய கேமிங் ராக்கர்ஸ் யூடியூப் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, அப்படியே பக்கத்தில் இப்படி கிளிக் பண்ணி வச்சுங்க. நீ பார்த்தியா மினிமில்டா உடைய அப்டேட் வந்திருக்கு. அந்த அப்டேட் வந்து எப்படி வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேரால் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ண முடியல, சில பேரால் மட்டும்தான் அப்டேட் பண்ண முடியுது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி அப்டேட் பண்ணுறதுல வந்து தெரிஞ்சிடும். இது மாதிரி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். உண்மையாலுமே மினிமில்டா கேம் வந்து அப்டேட் வந்து வந்திருக்கா வரலையா? ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த குழப்பம் இருந்தது. ஏன்னா எனக்குமே இருந்தது, மினிமில்டாவுடைய அப்டேட் வந்திருக்கா இல்லை வரலையா, போய் சொல்கிறாங்களா இல்லை உண்மை சொல்கிறாங்களான்னு சொல்லிட்டு அதை பற்றி ஒரு வீடியோவே அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க போய்ட்டு பாருங்கள், கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், எப்படி வந்து அப்டேட் பண்ண போகிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எனக்கே பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போனேன். பார்த்தீங்களா இன்னும் பழைய வருஷம்லாம் இருக்குது. நவம்பர் மந்த், அதாவது போன வருஷம் அந்த அப்டேட் தான் எனக்கே வந்து ப்ளே ஸ்டோரில் காமிக்குது. என்னாலே பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ண முடியல, ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு அப்டேட் பண்ண முடியல. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு நினச்சிங்கன்னா, சரி ஓகே நிறைய பேர் சொல்லுவாங்க இதில் போய்ட்டு சர்ச் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் போயிட்டு. அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண தெரியுமா, வேறு ஏதாவது வெப்சைட்டில் வந்து கிடைக்குதா அப்படின்னு பார்த்தேன். வெப்சைட் மீன்ஸ் எப்படின்னா, இப்போ மொபைல்லே நம்ம ஆப் கொடுத்துருப்பாங்க. இப்போ எம்ஐ ஃபோன் எடுத்திங்கன்னா ரெட்மிக்கு தனியாக வந்து ஆப் ஸ்டோர் ஒன்று இருக்கும். ஸோ அந்தமாதிரி நான் வந்து வச்சுருக்கிறது ரெட்மி மொபைல். ஸோ இதில் போய்ட்டு பார்த்தேன். அதில் போய்ட்டு பார்த்தாலுமே சிக்கலாக தான்பா இருக்குது. அதில் போய்ட்டு பார்த்தா என்ன இருக்குன்னா, டேட் மட்டும் புதுசாக ரிலீஸ் ஆன டேட் போட்டிருக்கானுங்க, ஆனால் வெர்ஷன் பார்த்திங்கன்னா பழைய வெர்ஷன் இருக்குது. 6.3.4 தான் இருக்குது. இப்போ வந்து 6 வந்து இல்லை. ஸோ அங்கேயே பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் இருக்குது. சரி எங்கடா போகிறது அப்படின்னு நினச்சி பையனெலாம் பார்த்திங்கன்னா ஒன்றே ஒன்று இப்போ எல்லாருமே சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். ஃபஸ்ட்டு ஒருத்தனையே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு அது லேட்டஸ்ட்டான வெர்ஷன் வந்திருக்கா அப்படின்ற செக் பண்ணுங்கள். அப்படி வரலப்பா, எனக்கு வரவே இல்லை, நானும் பார்த்துறேன், அப்படி எனக்கு வரலை அப்படின்னா உடனே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணுங்கள். அந்த மாதிரி மினிமில்டாவுடைய லேட்டஸ்ட்டு வெர்ஷன் 5.3.6 அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த ஏபிகேபின்னு ஒரு வெப்சைட் வரும். ஸோ நீங்கள் அங்கே போய்ட்டு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆனால் அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்றே ஒன்று முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்கிறேன்னா, அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி மினிமில்டா வந்து ப்ளே பண்ணியிருப்பீங்க, பழைய ஏபிகே வச்சு ப்ளே பண்ணிருப்பீங்க. அதில் போய்ட்டு ஃபஸ்ட்டு உங்களுடைய அக்கௌண்ட் ஏதாவது கொடுத்து வந்து கொடுத்து லாகின் பண்ணிடுங்களா செக் பண்ணிங்க. ஏன்னா அது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா நீங்கள் நிறைய லெவல் போயிருப்பீங்க, கஷ்டப்பட்டு ப்ளே பண்ணி நிறைய கன்லாம் அன்லாக் பண்ணி வச்சுருப்பீங்க. நீங்கள் அதெல்லாம் பண்ணி வச்சுட்டு லாகினே பண்ணாமல் எனக்கு ஃபஸ்ட் எனக்கு வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் வேணும்பா அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஏபிகே வாணி சொல்ல பண்ணிட்டு போயிட்டு டவுன்லோட் பண்ணிட்டு புது வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், இருக்கிற அக்கௌண்ட் வராது, மறுபடியும் ஃபஸ்ட்டு லெவல்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுற மாதிரி ஆகிடும். இது ரொம்ப பயங்கரமான கஷ்டமாக இருக்கும் அப்போது. ஏன்னா நம்ம இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி கஷ்டப்பட்டு லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தால் ஒரே நிமிஷத்தில் எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு ஃபீல் தான் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்தோடனே நீங்கள் இப்போ இருக்க கரண்ட் வெர்ஷனில் நீங்கள் போய்ட்டு பேக்கப் எடுத்துங்க. சார் பேக்கப் பண்ணுறேன், உங்கள் அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணி இருக்கா அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிங்க. அப்படி லாகின்லாம் இருக்குது உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஓகே. அப்போ நீங்கள் தாராளமாக போய்ட்டு இதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு புது நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி அந்த வெப்சைட்டில் போய்ட்டு ஏபிகே டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணவுடனே அதுவே கேட்கும். நீங்களே போய்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்கள் அக்கௌண்ட்டை வந்து கொடுத்து அந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை அதுவும் பார்த்தீங்கன்னா எந்த அக்கௌண்ட் வந்து ஆல்ரெடி நீங்கள் கொடுத்து பழைய மினிமில்டாக் வந்து வச்சுருந்தீங்களோ அதே அக்கௌண்ட்டை கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் ரெண்டு மூணு அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க, அதில் ஒரு அக்கௌண்ட்டை கொடுத்துருப்பீங்க, இருபது அக்கௌண்ட்டை கொடுத்தா வராது திரும்ப. ஸோ அதனால் கரெக்டான ஒரு அக்கௌண்ட்டை கொடுத்து எடுத்தீங்கன்னா உங்கள் லெவல் நீங்கள் அப்கிரேட் பண்ணி வச்சுருந்த கன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்துடும். ஸோ நீங்களும் பார்த்திங்கன்னா ஜாலியாக ப்ளே பண்ணலாம். என்ன ஒன்று, கொஞ்சம் அந்த மாதிரி வெப்சைட்டில் கொஞ்சம் டவுன்லோட் பண்ணுறது கொஞ்சம் அந்தளவுக்கு சேஃப் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோர் தான் வந்து ரொம்ப கேர்ஃபுல், எப்படி சொல்கிறது ரொம்ப செக்யூரானது. ஆனால் அதில் பார்த்திங்கன்னா வரவே மாட்டேங்குது. அது என்ன காரணம்னு எனக்கு தெரிஞ்சு தெரில. நான் ஃபஸ்ட்டு நான் நினச்சேன் வெர்ஷன் வச்சு தான் போல அப்படின்னு நினச்சேன், 8 ஆண்ட்ராய்டு 11 அப்படின்னு. ஆனால் நம்ம கமெண்ட்டில் சொல்கிறாங்க ப்ரோ எனக்கு 11 இருக்குது எனக்கே வந்து வரல அப்படின்னு. சில பேர் 8 இருக்கவங்க ப்ரோ எனக்கு வந்திருக்கே அப்டேட் அப்படின்றாங்க. ஸோ அதனால் அதை பற்றி தெளிவாகவே இன்னும் தெரியல, அவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. இந்த விஷயத்தை சரி பண்ணானா கரெக்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக வந்து இதை வந்து இன்ஸ்டால் பண்ணலாம் மினிமில்டாவுடைய லேட்டஸ்ட் வெர்ஷனை. ஓகே இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரே ஒரு லைக் பண்ண போயிடுங்க. உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வச்சுங்க.